இன்றைக்கி நாம் பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதின மனப்பாட செயலை பார்க்க போகிறோம். இதில் நிறைய பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு வர்ற மனப்பாட செயல் வந்து இந்த மூன்று அப்படின்னு போட்டிருப்பீங்களா, இது மட்டும்தான் உங்களுடைய மனப்பாட செயல். இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ நாம் இந்த பாட்டை வாசிக்கலாம். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குளைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலென்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். இதை நீங்கள் சேர்த்தே வாசிக்கலாம். நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் அப்படின்னு வாசிக்கணும். உங்களுக்கு செய்யுள் அப்படிங்கிறனால நான் தனித்தனியாக பிரித்து வாசித்தேன். திரும்பவும் வாசிக்கலாம். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குளைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடுதனை ஒவ்வா நலமெல்லாம். இந்த பாடலுடைய எண் வந்து 67. இந்த பாடலை பாடிய புலவரோட பெயர் என்னன்னா சேக்கிழார்.